ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஏன் வித் அஜ்மல், நான் அஜ்மல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டு பேன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலெட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வேலெட் மூலமாக நமக்கு வந்து அஃபிஷியல் எக்ஸ்பிஎன் ஏர்ட்ராப் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்டே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கூடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோ கீழே வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்ட்ராப்பு. ஸோ இது வந்து இந்த பாண்டு பேன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலெட் மூலயமா நமக்கு வந்து கிடைக்குது. இது அஃபிஷியல், அவங்களோட அஃபிஷியல் வேலெட், ஓகேவா? ஸோ இந்த வேலெட் மூலயமா நமக்கு வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலெட்டை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மூலமாக நமக்கு வந்து அந்த காயின் வந்து கிடைக்குது. எவ்வளோ காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1424 எக்ஸ்பிஎன் காயின் வந்து கிடைக்குது. அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா $5, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 100,000 மெம்பர்ஸுக்கு தான் இதை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ 100,000 மெம்பர்ஸுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயின் வந்து கிடைக்கும், ஓகேவா? 100,000 மெம்பர்ஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த காயின் வந்து கிளைம் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக்யூராக இருக்கும், சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து பண்ணிக்கலாம், ஷோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணா கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைலுக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் லிங்கை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ 13 MB இந்த ஆப்போட சைஸு. ஸோ இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டு பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலெட், ஓகேவா? ஸோ பாண்டு பே பிளாக் செயின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட் வேலெட்டு, ட்ரோன் வேலெட்டு, இதே மாதிரி பாண்டு பேன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு வேலெட், ஓகேவா? ஸோ இந்த வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக வந்து ஒரே ஒரு காயின் தான் வந்து அங்கே வந்து ஆப்ஷனாக இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன், அதுக்கப்புறம் யூஎஸ்டிடி எல்லாமே வந்து கொண்டு வரக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த ஒவ்வொரு இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா லாஸ்ட் பேஜ் வரைக்கும் வரும். அப்படி இல்லைனா இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அதில் அடுத்த பேஜில் என்ன இருக்குது அப்படி, என்ன பேஜ் அடுத்த பேஜ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ பார்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து சிம்பிளாக வந்து ஸ்கிப்பை வந்து கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் வேலெட். ஸோ எக்ஸிஸ்டிங் வேலெட்டுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஐடி இருக்குது அப்படின்னா இந்த வேலெட்டை கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி வேலெட் ஐடி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் வேலெட் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து புதிய யூசர் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் ஏ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி புதுசாக வந்து ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் வந்து புதிய யூசர், ஸோ அதனால் க்ரியேட் ஏ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூசர் நேம் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இது மூணும் செட் பண்ணணும். ஸோ உங்கள் யூசர் நேமை நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணோன்னா இதில் வந்து இந்த யூசர் நேம் வந்து அவைலபிளாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து காமிப்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்த பேஜில் நான் காமிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்லுவ மாதிரி லோவர் கேஸ், அப்பர் கேஸ், சிம்பிள், நம்பர் இதெல்லாமே சேர்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு திரும்ப அகைன் அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐ ஹாவ் ரீட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைனப் அப்படின்னு பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த பேஜ் நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட யூசர் நேம் வந்து நான் ஏன் வித் அஜ்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்தவொடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏன் வித் அஜ்மல் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக அவைலபிள் இல்லையா அப்படின்னு சொல்லி காமிக்கும். அவைலபிளாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் ஆகும். அவைலபிள் இல்லை, நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து வேறு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகேவா? கன்க்ராச்சுலேஷன், யுவர் வேலட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட வேலட்டோட பேக்கப் கீயை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த வேலட் பேக்கப் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். ட்ரஸ்ட் வேலட்டில் பார்த்தோம், அதுக்கப்புறம் ட்ரோன் வேலட்டில் பார்த்தோம், ஸோ ட்ரோன் லிங்கில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த பேக்கப் வேலட் அப்படின்னு உள்ளது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேக்கப் வேலட்டுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் கீ மாதிரி, அதாவது இந்த ஆப்போட சீக்ரெட் கீ மாதிரி. ஸோ இந்த ஆப்போட சீக்ரெட் கீயை வந்து நீங்கள் வந்து யாருக்குமே வந்து தெரியப்படுத்தக்கூடாது. ஸோ அதை மீன்ஸ் யாருக்கும் வந்து காமிச்சு கொடுக்கக்கூடாது. காமிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க ஹேக் பண்ணுக்கு வந்து ஆப்ஷன் வழி இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு தப்பு வந்து நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது அந்த கோடு வந்து பை சான்ஸ் அதில் வந்து கண்டுடுச்சு, வீடியோவில் வந்து கண்டுடுச்சு. ஸோ என்னோடய அக்கௌண்ட்டை ஒருத்தர் ஹேக் பண்ணி அதில் இருந்த காயினை வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்டார். ஓகேவா? ஸோ அதனால் இந்த பேக்கப் கீயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேக்கப் பியை வந்து மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரிக்கை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு பேக்கப் கீ வந்து காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 56 கேரக்டர் வருது. ஸோ கீழே வந்து அந்த கோடு காமிக்கும். ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகும். காப்பி பண்ணிவிட்டு அந்த கீயை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து 56 கேரக்டர். அந்த 56 கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ ஒரு வேர்டு ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வேர்டு வரும், 7 அந்த மாதிரி வரும். ஓகே, 7 இல்லைனா 8 வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படின்றத காமிக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு 8 டிஜிட் வரும். ஒரு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 8 டிஜிட் வந்து 7 ரோ வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு சப்மிட் இருக்கும், இல்லைனா சப்மிட் ஆர் கண்டினியூன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் வரும். ஸோ ப்ரொஃபைல் பேஜில் வந்து என்னென்ன கேட்டிருக்கேனோ அதெல்லாம் நம்ம வந்து மேண்டேட்டரியாக கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய தெரியும் ஃபீல்டு இஸ் ரிக்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபீல்ட் ஆர் ரிக்கார்ட், அதாவது ஸ்டார் போட்டு ஃபீல்ட் ஆர் ரிக்கார்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸ்டார் போட்டுக்கக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ரிக்கார்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரொஃபைலை ஃபில் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1400 XBN கேன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், உங்கள் உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து கேவிசி கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஃபஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் நேம் வந்து ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களோட மிடில் நேம் வந்து தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி வந்து கேட்கும். ஸோ மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்கும்போது உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வரும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ஓடிபியை கொடுக்கணும். ஓடிபியை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆனதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ட்விட்டர் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல அட்டன் சொல்லிட்டு ஒரு சிம்பிள் போடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அட்டன் போடுங்க. ஓகேவா? போட்டுட்டு ஏதாவது ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்து வைங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் பார்க்க போகிறான்னு தெரியல. ஸோ ஏதாவது ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இல்லை உங்கள்கிட்ட வந்து கரெக்டான யூசர் நேம் இருக்குது அப்படின்னா கரெக்டான யூசர் நேமை வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்னு பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து கீழே வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். சேம் டைம் வந்து உங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட காயின் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எனக்கு $5 காயின் வந்து ஆட் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 360
368 ரூபா, ஓகேவா? ஏஎன்ஆரில் வந்து 368 ரூபா. ஸோ ஒரு எக்ஸ்பிஎன் காயினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கான் 0.26 INR, ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து 1424 எக்ஸ்பிஎன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 368 ரூபா 44 பைசா, ஓகேவா? ஸோ அதுதான் அதோட ரேட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஆப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிஎனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0.26 INR, ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து 1424 எக்ஸ்பிஎன் வந்து கிடச்சிருக்கு. அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 368 ரூபா 32 பைசா, ஓகேவா? ஸோ இதை இப்போதைக்கு நமக்கு வந்து செல் பண்ண முடியாது. இந்த வேலெட் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து செல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அது அந்த டைமில் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ வந்து போட்டோம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேஷ்போர்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அடிக்கக்கூடிய 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் பேர், உங்கள் யூசர் ஐடி எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வேலெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வரல அப்படின்னா, அதாவது இந்த காயின் வந்து வரல, இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து ஆட் ஆகலை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலில் போங்க. ப்ரொஃபைலில் போய்ட்டு ஏதாவது பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏர்னிங்ஸ்னு இருக்குது, இந்த ஏர்னிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் ஐடி கேட்கும். ஸோ ரெஃபரல் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னோடய ரெஃபரல் ஐடியை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ என்னோடய ரெஃபரல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஏன் வித் அஜ்மல், இதுதான் என்னோடய ரெஃபரல் ஐடி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து 100 ரூபா வந்து ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த 100 ரூபா வந்து பிஎன்ஆர் காயினாட்டும் ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த பிஎன்ஆர் காயினை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்பிஎன்ஆர்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லை பிஎன்ஆர்ட்டும் நம்ம பிஎன்ஆர்ட்டும் நம்ம வச்சுக்க முடியும், ஓகேவா? ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ரெஃபரல் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்து 100 ரூபா ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ பேக்கில் போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்ஸில் அந்த அதாவது அந்த செட்டிங்ஸில் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, செக்யூரிட்டி, சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் அபவுட் அந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ பேக்கப்னு சொல்லிவிட்டு இங்கேயும் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே மிஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பேக்கப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த பேக்கப் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கப்பை திரும்ப வந்து எடுத்துக்க முடியுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ண டைமில் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இங்கே உள்ளே வந்து அந்த பேக்கப் வந்து நீங்கள் திரும்ப எடுத்துக்க முடியும், ஓகேவா? ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 4 ஆப்ஷன் இருக்குது கீழே. ஸோ 4 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து செண்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து செண்டு, அதுக்கப்புறம் ரிசீவ், அதுக்கப்புறம் ஸ்வாப், ஹிஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ செண்டு நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னோட இருக்கக்கூடிய காயினை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர்சனுக்கு வந்து நான் சென்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து செலக்ட் டோக்கன் அப்படின்னு இருக்குது. அந்த செலக்ட் டோக்கனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோ காயின் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிஎன் சொல்லிட்டு என்னோட வந்து 1424 காயின் இருக்குது. பிஎன்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கே டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிஎன் வந்து இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட யூசர் நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காயின் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஆப்ஷனல் மெசேஜ் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த பேசனுக்கு அந்த காயின் வந்து சென்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதேமாதிரி ரிசீவ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கேன் அதாவது கியூஆர் கோடை கொடுத்து நமக்கு வந்து காயினை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்வாப். ஸ்வாப்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டில், கரண்டாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காயின் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன காயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎன்ஆர் அண்ட் எக்ஸ்பிஎன், இது ரெண்டு தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஃபியூச்சரில் வந்து வேறு ஏதாவது காயின் வந்து வருக சான்ஸ் இருக்குது, ட்ரோன், யூஎஸ்டிடி அந்த மாதிரி வருக சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஆராக நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ரெஃபரல் கமிஷன் வந்து பிஎன்ஆராக கிடைக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்பிஎனாக கன்வெர்ட் பண்ணதாக இருந்தால் எக்ஸ்பிஎனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்பிஎனை கன்வெர்ட் பண்ணி பிஎன்ஆராக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஎன்ஆர்னு சொல்லி கொடுக்குறேன். பிஎன்ஆர்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா 100 காயின் அவைலபிள்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ அந்த பிஎன்ஆரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிஎனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிஎன் கொடுத்தது, கீழே வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 100 கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்வாப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிஎன்ஆர்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிஎன்னாக வந்து கன்வெர்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து நம்மளோட மெயின் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும், அதாவது ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கன்வெர்ட் பண்ணதாக இருந்தால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படி இருக்கட்டும் சொல்லி அப்படி விட்டுடலாம், ஓகேவா?
ஸோ இப்போ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஆரில் வந்து 1.72% வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது. எக்ஸ்பிஎன் வந்து பார்த்திங்கன்னா 98.28% பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது நம்ம நான் வந்து ரெஃபரல் கோடு போட்டதுனால எக்ஸ் பிஎன்ஆர்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து என்ன 100 காயின்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா 1.72% அதில் இருக்குது. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிஎனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஹிஸ்ட்ரியில் காமிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 1424 வந்து பாண்டுபே நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணனால எனக்கு கிடச்சது. ஸோ அதுக்கப்புறம் ரெஃபரல் கோட் போட்டதுனால எனக்கு வந்து 100 பிஎன்ஆர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அதெல்லாமே வந்து இங்கே வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இந்த கிளைம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 லேக் மெம்பர்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் வந்து மஸ்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இதை பற்றின அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதில் வந்து நம்ம விட்ரா பண்ண முடியாது. இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த வேலட்டில் தான் இந்த அமௌண்ட் வந்து ஹோல்டாக இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கேட்கக்கூடாது என்னட்டா எப்போ வந்து இதை விட்ரா பண்ண முடியும், எப்போ விட்ரா பண்ண முடியும்னு. விட்ரா பண்ணக்கு ஆப்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் இவ்வளோ தான் இந்த பாண்டுபேயில் வந்து கிளைம் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு வழியளவுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. இது எல்லாமே வந்து ஃப்ரீ டோக்கன், எல்லாமே வந்து ஃப்ரீ டோக்கனாக தான் கிடைக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்ண போகிறது இல்லை. அதனால் கிடைக்கிறத வந்து யூஸ் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்து செல் பண்ணக்கூடிய மெத்தட் ஆப்ஷன் வருதோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம செல் பண்ணி மணியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் எல்லா இது ஆப்ஷனும் வந்து நான் வீடியோஸாக மேக் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.